வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஸ்மெல் வேறு தூக்குது இந்த இடத்துக்கு வந்தோடனே. சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடலாமா இல்லை மட்டன் குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் டிப் பண்ணிப்போம். டிப் பண்ணிட்டு கார கடாய் சல்னா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. கார கடாய் சல்னா மேலே அப்படியே அந்த எண்ணெயோட சாப்பிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா பாண்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் சுல்தான்பேட்டுன்னு ஒரு ஊர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெய் பரோட்டா வந்து ஃபேமஸ்ஸு. அதுவும் நெய் பரோட்டாவோட ரேட்டு கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. வெறும் 15 ரூபா தான் நெய் பரோட்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக மேலே இருக்கும், உள்ளே ஃபுல்லாக அந்த பரோட்டா சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ இந்த நாங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் இங்கே வந்து எடுங்கன்னு வீடியோ. ஸோ நான் சென்னையிலேருந்து கிளம்பி சில 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 சிலன்னு வண்டியில் வந்துட்டோம். ஸோ வாங்க நான் கடைக்குள்ளே போய் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கடை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 50 வருஷமாக இந்த கடை இருக்குது. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கூரை இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10-20 வருஷமாக தான் பில்டிங்காக கெட்டி இருக்குது. ஸோ இது அவ்வளோ பழைய காலத்து கடை, இந்த ஏரியாலே ஃபேமஸ் கடைன்ட்டு வந்து உள்ளே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்க போகிறேன். ஸோ வாங்க என் கூட பரோட்டா சாப்பிட்லாம். நெய் பரோட்டா, நெய் பரோட்டா பாருங்கள் அப்படியே சுட சுட அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெய் ஸ்மெல் வேறு தூக்குது இந்த இடத்துக்கு வந்தோடனே. ஆனால் நம்ம பாண்டிகின்னு பார்த்தீங்கன்னு வைங்க சிறப்பான விஷயமே இந்த நெய் பரோட்டா தான். ஸோ நெய் பரோட்டா பாருங்கள் அப்படியே கொதிக்குது பாருங்கள் எப்படி அந்த நெய்யில் கொதிக்குது. இப்போ பாருங்கள் நான் அந்த பரோட்டா அப்படியே எடுத்து காட்டுறேன். அப்படியே அந்த நெய் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இது எவ்வளோ சாப்பிட்டாலுமே தகட்டாது, விஷயமே அதான். இப்போ பாருங்கள் பரோட்டா வந்து எப்படி அழகாக கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா வந்து. ஸோ கண்டிப்பாக இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பாண்டிக்கு ஸ்பெஷலே நெய் பரோட்டா தான். ஸோ கண்டிப்பாக வாங்க மக்களே. ஒரு வழியாக வந்து இர்ஃபான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம டீம் வந்துட்டோம். இந்த கடைக்கு எதுக்கு வந்தோன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து நெய் பரோட்டா, நெய் பரோட்டா வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ பாருங்கள் நெய் பரோட்டா. ஸோ நெய் பரோட்டா சொல்லும் போதே கால் சூப்பு வேறு வந்துடுச்சு, ஆட்டுக்கால் சூப்பு. இங்கே பாருங்கள் அதோட ஒரு அருமையான விஷயத்தை பாருங்கள், ஆட்டுக்கால் சூப்பு காலோடு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே காலோட ஆட்டுக்கால் சூப்பு கிடைக்காது, செம ஒரு இதாக இருக்குது, எனக்கு டெம்பர்டாக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெய்யிலேயே இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க பரோட்டா. பாருங்கள் இப்போ தான் நான் பிக்கிறேன் பரோட்டா, அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. பிக்கும் போதே அந்த சவுண்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு பைட்டு வெறும் பரோட்டா மட்டும் தின்னு பார்த்துருவோம், அதில் இருக்கிற நெய் கண்டென்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா இது வரைக்கும் லைஃப்பில் நான் இப்படி ஒரு பரோட்டா சாப்பிட்டதில்லை, அந்த அளவு டேஸ்ட் இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா மட்டன், மட்டன் குழம்பு தருவாங்க இந்த ஹோட்டல் வந்து. டிஃபால்ட்டாகவே நீங்கள் நெய் பரோட்டா வாங்கினீங்கன்னா மட்டன் குழம்பு தருவாங்க. இங்கே பாருங்கள் சூடாக இருக்குது குழம்பு, பாருங்கள் சூடாக இருக்குது பரோட்டாக்கு. இங்கே மட்டன் குழம்பு தான் ஃபேமஸ்ஸே. இப்போ இருங்க பரோட்டாக்கு மட்டன் குழம்பை ஊற்றி, ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வேறு சூடாக இருக்கா, நம்ம ஃபைலில் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருவோம். டேஸ்ட்டு மட்டன் குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேறு லெவலு.
வேற லெவலு. கண்டிப்பாக இர்ஃபான் ரெஸ்டாரண்ட்டு பங்கம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம் இருக்குது, பங்கம் பங்களோ பங்களோஸ் தரக, அது என்னோட வந்து மந்திரம். சரி, இப்போ கொஞ்சம் ஊற வச்சாச்சு பரோட்டாவை. ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபஸ்ட் பைட் சாப்பிட போகிறேன். நீங்களும் சேர்ந்து என் கூட இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. செகண்ட் பைட் போடுவோம். இந்த சூட்டோட சூடா. அடுத்து நம்ம சூப்பையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சூப் வந்து டேஸ்ட் வந்து சூடு ஆறிச்சுன்னா சூப்பில் இருக்காது. ஸோ சூப்பு நம்ம சூடாக இருக்குது. இந்த ஆட்டுக்காலில் இருக்கிற எல்லா விஷயமே உள்ளே இறங்கியிருக்கு. சூப்பில் இருக்கிற காலை சாப்பிட்டு பார்த்துருவோம். கொஞ்சம் டிப் பண்ணிப்போம். டிப் பண்ணிட்டு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா வெந்திருக்கு, கடித்தோன்னு அப்படியே ஈஸியாக வருது. ஆட்டுக்காலோட அந்த ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு உள்ளே. அந்த சூப் குடிக்கும் போதே தெரியுது. மெயினாக இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்ஸு. அப்படியே ரோட்டு மேலேயே இருக்குது, பாண்டியிலேருந்து கரெக்டாக வந்து இந்த விழுப்புரம் திருச்சி அந்த போகிற ரோடு. ஸோ வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய விருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே வந்து பரோட்டா வந்து காலையில் 5 மணிலேருந்தே போட ஆரம்பிச்சிடுறாங்க. மட்டன் குழம்புக்கு தனியாக பே பண்ண தேவையில்ல, மட்டன் சால்னா வந்து அப்படியே தராங்க. ஸோ அண்ணன் வந்து ரொம்ப பிஸியாக பரோட்டா போட்டுட்ருக்காரு. வாங்க அண்ணன்ட்ட பேசலாம். அண்ணா ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா, உங்கள் பேர்? ஹோமர் சுலைமான் அப்படிங்களா? அண்ணா எத்தனை வருஷமாண்ணா நீங்கள் பரோட்டா போட்டுட்ருக்கீங்க இங்கே? நான் வந்து 20 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன். அப்படிங்களா? ஓகேண்ணா. அண்ணா நம்ம கடையில் வந்து மெயின் டிஷ்ஷே வந்து இந்த பரோட்டா தானுங்களா? மெயின் டிஷ் இது வந்து ஒரு ஸ்பெஷலு, எனி திங் எல்லாமே ஸ்பெஷல் தான் இங்கே. ஓகேண்ணா, முக்கியமானது. நம்ம கடைக்கு ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு இப்போ பார்த்தீங்கன்னா நெய் பரோட்டா. அண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோ பரோட்டாண்ணா சேல்ஸ் ஆகும், ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். டோட்டலி வந்து 200 கிலோ வரும். 200க்கு மேலே போவோம். காலையில் கடை எத்தனை மணி? கேஜி 200 கேஜி மாவு. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். மொஹம்மத் சுக்கூர். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வந்து 20 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. மச்சான் ஓனருக்கு, ஓனர் மச்சா தான். ஆமாம் ஆமாம். டெய்லி சாப்பிடுவீங்களா? ஆ டெய்லி சாப்பிடுவேன் ஐயா, நான் இங்கே தான் இருக்கேன். கடை எத்தனை வருஷமாக இருக்குது? கடை 3வது தலைமுறை. இர்ஃபான். இர்ஃபான். ஆமாம், தாத்தாவோட. ஓகே, இந்த நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்ன்றீங்க? நெய் பரோட்டா, நாட்டுக்கோழி, காடை, இறா, போட்டி, மட்டன், சிக்கன். ஓகே, எப்படி சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடலாமா இல்லை அடிச்சு? அதெல்லாம் லோடு கிடையாது. அதெல்லாம் லோடு இல்லை. அப்படி கோயிலிடம் நல்ல கோயிலிடம். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டுட்டு வேணால் ரைஸ் வாங்கலாம், ஆனால் இங்கெல்லாம் அலோடு இல்லை. அப்படிங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இல்லையா இப்போ? அது அடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் இல்லையா? அல்லி இல்லையா? ஆமாம், தனிப்பட்ட முறையில் சாப்பிடலாம். சாப்பிடலாம், நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்து கூட அது சாப்பிடலாம். அது உங்களோட அபிப்பிராயம். நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னா பரவாயில்லையா? கடைகள் வந்து நம்ம வந்து எதுவும் சரக்கு எதுவும் கொடுக்கூடாது. ஓகே, நன்றி. எவ்வளோ கொடுப்பீங்க நீங்களுக்கு? இவ்வளோ நேரம் பேசணும் ஐயா. அப்படிங்களா? ஆ சரி, கொடு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வாங்க, நான் இந்த மாதிரி தெரு தெருவாக ரோடு ரோடாக கடை கடையாக போய் கண்ட்ரி கண்ட்ரியாக போய் நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் இருக்க போகிறேன். நீங்களும் என் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் பாண்டி சைடு வந்தால் கடைக்கு வாங்க. என்னோடய வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண உங்கள் லவ் எனக்கு கொடுக்க கொடுக்கட்டான். எனக்கு நிறையா வீடியோ பண்ணணுன்னு எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். So until signing here off from veerjaysherkali and veerjaysherkali team, bye bye. Hey, hi friends, this is veerjaysherkali. நம்ம சேனல்ல travel vlogs, food vlogs, motor vlogs இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்க போகுது friends. நம்ம வீடியோவை அங்காளி பங்காளி நாத்தனார் மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி நண்பா நண்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க friends. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நிறையா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க.